ஐ எஸ் ஓகே, இன்றைக்கி வந்து வீடியோவில் வந்து நான் ஃபஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரியே இந்த டெலகிராம் ஸ்கேம், டெலகிராமில் வந்து எப்படிலாம் ஸ்கேம் பண்ணுறாங்க, நான் எப்படி ஏமாந்தேன் அப்படிங்கிறத தான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். ஓகேவா? டெலகிராமில் மொத்தம் பார்த்தோம்னா டூ டைப் ஆஃப் ஸ்கேம் பண்ணுறாங்க. ஓகே, இந்த மொபைல் ரிலேட்டடில் ஒன்று வந்து கஸ்டம் ஸ்கேம், இன்னொன்று வந்து பார்த்தோம்னா கார்டிங் ஸ்கேம்னு பண்ணுவாங்க. கஸ்டம் ஸ்கேம் பார்த்தோம்னா இந்த கஸ்டம்ஸ் ப்ராடக்ட் வந்து நாங்கள் அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து விற்கிறோம், அந்த கஸ்டம்ஸ் ஆஃபீஸர் தான் நான், அந்த மாதிரி நிறைய பேர் சொல்லியெல்லாம் சேல் பண்ணுவாங்க. கம்மியான ரேட்டுக்கு, ரொம்பவுமே சிப்பான ரேட்டுக்கு வந்து சேல் பண்ணுவாங்க. இன்னொரு ஸ்கேம் பார்த்தோம்னா கார்டிங் ஸ்கேம். இந்த கார்டிங் ஸ்கேம் எப்படின்னா, நாங்கள் அமேசான் ஃப்ளிப்கார்ட்லேருந்து பொருள் வந்து ஆர்டர் பண்ணி தரோம், நீங்கள் வந்து அமௌண்ட் எனக்கு பே பண்ணிங்க. அது அமௌண்ட் இந்த மாதிரினா ஒரு 80,000 மொபைல் இருக்குது, ஆப்பிள் மொபைல் அப்படின்னா இன்னும் 5,000 வாங்கி தரோம் அப்படிம்பாங்க. அது எப்படி எங்கே வாங்கி தரான்னு பார்த்தா, இந்த கார்டு டீட்டெயில்ஸ் இருக்குல்ல, கிரெடிட் கார்டு டீட்டெயில்ஸ், கிரெடிட் கார்டு வந்து இதுக்கு முன்னாடி ஒருத்தர் யூஸ் பண்ணுவாங்களே, அப்போ வந்து எங்கள் கார்டு டீட்டெயில்ஸை வந்து அங்கே எடுத்துருவாங்க. அப்படி எடுக்கிற கார்டு டீட்டெயில்ஸை வச்சு எங்கள் பொருள் ஆர்டர் பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லி வாங்குவாங்க. ஆனால் அது வந்து நான் ட்ரை பண்ணல. ஸோ ஓகேவா, நான் வந்து இதில் போய் சிக்கினேன்னா அந்த கஸ்டம் ஸ்கேம். ஓகே, கஸ்டம் ஸ்கேமில் தான் நான் வந்து ஃபஸ்ட் போய் என்கிட்ட மாட்டிக்கிட்டேன். மாட்டிக்கிட்டு என்னன்னு தெரியாமல் மாட்டிக்கிட்டேன். ஓகேவா, நான் இப்போ வந்து உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன் நான் எப்படியெல்லாம் மாட்டிக்கிறேன் அப்படின்னு. ஓகேவா, ஃபஸ்ட்டு வந்து அவங்க எப்படி வந்து நம்மளை நம்ப வைக்கிறாங்க அதை சொல்கிறேன். ஃபஸ்ட் நான் வந்து அந்த பேஜுக்குள்ளே போனோன்னே என்ன இருந்துச்சுன்னா கஸ்டமர்ஸ் ரிவ்யூஸ் எல்லாம் இருக்கும். ஓகே, இந்த இடத்துல வந்து அந்த ரிவ்யூஸ் எல்லாம் அவங்க இந்த அப்லோட் நான் எடிட்டிங்லாம் போட்டு எல்லாம் காமிச்சிச்சாரேன். அது அப்படியே சொல்ல சொல்லவே அங்கெல்லாம் வந்துடும். ஓகேவா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா எப்படிலாம் பண்ணுவோம்னா, ஃபஸ்ட்டு அந்த கஸ்டமர்ஸ் இருக்காங்களே அவங்கக்கிட்ட வாங்கி, அதாவது அந்த மும்பை கஸ்டமர் ஒருத்தங்க தான் நான் வாங்கினேன். ஓகே, இந்த மும்பை கஸ்டமர் ஒருத்தங்க தான் வாங்கினேன். அவங்ககிட்ட வந்து மற்றவங்க வாங்கி அதை அவங்களுக்கு ரிசீவ் ஆனதுக்கப்புறமா இவங்களுக்கு வந்து மெசேஜ் பண்ணுறேன், பண்ணி எனக்கு பொருள் வந்துருச்சு, ரொம்ப நல்லா இருக்குது இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஓகே, அது வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தெல்லாம் அவங்க வந்து அப்லோட் பண்ணுவானுங்க. ஓகே, ஹாப்பி கஸ்டமர் அப்படின்னாலும் சொல்லிடலாம், எல்லாமே இந்த இடத்துல இருக்கும் பார்த்துங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து அவங்களோட ப்ரூஃப்ஸ். ஓகேவா, அவங்க வந்து யார் அப்படின்னு, நான் பண்ணதில் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவன் தான் வந்து மும்பையில் இருக்கிற ஒரு கஸ்டம் ஆஃபீஸர். ஓகேவா, மும்பையில் இருக்கிற ஒரு கஸ்டம் ஆஃபீஸர், அங்கே இருக்கிற பொருள் இருக்கிற அங்கே வந்து கஸ்டம்ஸ்லேயே நான் சொல்லியிருப்பாங்க, கேள்விப்பட்டிருப்போம். கஸ்டமில் வர பொருள்லாம் ஒரு இடத்துல வந்து வச்சுருப்பாங்க இல்லையா, அது வந்து யாருக்கும் தெரியாமல் வெளியே எடுத்துகிட்டு வந்து சேல் பண்ணுறோம், கொஞ்சம் ரொம்பவே கம்மியான காஸ்ட்டு அப்படின்னு சொல்லி தான் எல்லாம் சேல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஓகே, அப்படி இதில் வந்து பார்த்தோம்னா அந்த ஒரு எப்படின்னு பார்த்தோம் ஒரு அளவில் நான் அப்படி ஏமாத்திட்டே எனக்கு தெரியல. ஓகே, இங்கே வந்து அதோட லிஸ்ட்லாம் கரெக்டாக என்னென்ன பொருள் என்ன ரேட்டுக்கெலாம் சொல்லியிருக்கேன்னு பார்த்தோம் வச்சுக்கலாம், அநியாயமான ரேட்டுக்கு இருக்கும். ஒரு ஐஃபோன் ஐஃபோன் சிக்ஸஸ்னால் ஒரு ஐஃபோன் ஒரு 80,000 இருக்கிறதே வச்சுப்போம். ஓகே, அது வந்து பார்த்தோம்னா 5,000 தரேன். நான் பார்த்ததெல்லாம் ரொம்பவே மோசம். ஒரு 3 டைப்ஸ் ஆஃப் மொபைல்ஸ் எல்லாம் நம்ம இருந்ததுனால் நம்ம வாங்கிக்கலாம், மூணு வாங்கிக்கலாம். ஓகே, மூணில் எது வாங்கினாலுமே அது ஒரு ரேட்டு பார்த்தோம்னா மொத்தமே 6,000 வந்து நம்ம மூணு ப்ராடக்ட்ஸ் வாங்கிக்கலாம் அப்படின்னு தான் சொல்லி அதில் இருந்துச்சு. சரி, நானும் பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு நம்மளை, ஓகே எப்படியெல்லாம் இருக்கும்னு சொல்லி நான் விட்டுட்டேன். ஆனால் அவங்களோட ப்ரூஃப்லாம் பார்த்தோம்னா நான் தான் ஆஃபீஸரோட அசிஸ்டன்ட்னு யாரை சொல்லியிருந்தாங்க. அப்புறம் அந்த ஆஃபீஸர் யார், அந்த அசிஸ்டன்ட் பேர் எல்லாமே கவர்மெண்ட் வெப்சைட்லேருக்கும் செக் பண்ணிக்கேன்னு சொன்னேன். ஓகே, நான் வந்து சரி அதில் இருக்கிறது சும்மா சொல்கிறாங்கன்னு பார்த்தோம்னா அதுக்கு தனியாக ஒரு சேனல் இருக்கும், அதுக்குள்ளே போனோம்னா ப்ரூஃப்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க. அந்த ப்ரூஃபில் என்னென்ன இருக்குன்னா அவங்களோட ஆதார் கார்டு, ஓகே அவங்க ஆதார் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், இந்த மாதிரியான எங்களோட பேசிக் ப்ரூஃப்ஸ் எல்லாமே இருக்கும். அது பார்க்க ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கும். சரி, நான் வந்து பார்த்தேன், சரி ஓகே எடிட்டிங் தான் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து நினச்சேன். பட் அதை பார்க்கும்போது வந்து எடிட்டிங் மாதிரி தெரிஞ்சது. சரி, அந்த வெப்சைட்டில் போய் செக் பண்ணுங்கள், வெப்சைட் இருந்தேன், அந்த வெப்சைட்டில் போய் பார்த்தோம்னா இந்த ப்ரூஃபில் இருக்கிற அவரோட ஃபோட்டோ தான் இருக்குது, அவங்களோட நேம் தான் இருக்குது. சரி ஓகே, நான் ரைட்டாக நம்பிட்டேன். அப்புறம் அந்த கஸ்டமரோட ரிவ்யூஸ்லாம் பை பண்ணி அங்கே சினிமா அதெல்லாம் சொன்னாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தோன்னே வந்து யாராக இருந்தாலும் நம்பிடுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி நம்பிட்டேன். ஓகே, அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா அவங்க வந்து ஃபஸ்ட்டு வந்து இது இருக்குது அமௌண்ட் பேமெண்ட் எப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு 1,000 ருபீஸ் நம்ம வந்து பேமெண்ட் பண்ணோம்னா அவங்க வந்து நமக்கு வந்து கொரியரில் போட்டுறதா சொல்லுவாங்க. ஓகேவா, 1,000 ருபீஸ் நம்ம வந்து பே பண்ணோம்னா 1,000 ருபீஸ் பே பண்ணதுக்கு எல்லா ப்ரூஃப் வந்து இந்த சைடு வந்துட்டுருக்கோம். ஓகேவா, 1,000 ருபீஸ் பே பண்ணோம்னா அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை நான் சென்ட் பண்ணோம், அமௌண்ட் பே பண்ண ஸ்க்ரீன்ஷாட். ஓகேவா, அமௌண்ட் பே பண்ண ஸ்க்ரீன்ஷாட் வந்து சென்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து நம்மளுக்கு வந்து அந்த கொரியர் ஷிப்மெண்ட்டோட டீட்டெயில்ஸ்லாம் அனுப்புவாங்க. ஷிப்மெண்ட்டோட டீட்டெயில்ஸ்லாம் பார்த்தோம்னா அதில் அவங்க நம்மளோட அவங்க டீட்டெயில்ஸ் இருக்கும், நம்மளோட நேம் இருக்கும், ஓகே நம்ம எந்த அமௌண்ட் பே பண்ணியிருக்கோங்கிறது இருக்கும். அதுக்கப்புறம் என்ன வந்திருக்கு, ஓகே எனக்கு வந்து எலக்ட்ரானிக்ஸ் இருந்ததுனால ஓகே இந்த ஸ்டேட்டஸில் வந்து பார்த்தோம்னா ரிசீவ்டு இருந்துச்சு. நான் என்ன நினச்சேன்னா அந்த ரிசீவ்டு வந்து ஓகே அந்த கொரியர் வந்து ரிசீவ் பண்ணிட்டாங்க, அதான் அந்த டீட்டெயில் வந்து ரிசீவ் டீட்டெயில்ஸில் இருக்குதுன்னு சொல்லி நான் வந்து ஓகே சரி ரிசீவ்னு வந்துருச்சு, ஓகே பொருள் வந்து போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சரி ஓகேன்னு
இந்த பேலன்ஸ் அமௌண்ட் இருக்குல்ல, பேலன்ஸ் வந்து நான் வந்து சென்னைக்கு வந்து பே பண்ணிட்டேன். பேலன்ஸ் அமௌண்ட்டு அடுத்த நாள் தான் வந்து எவ்வளவோ எல்லாம் பேசிலாம் தான் பே பண்ணோம். சரின்னா அடுத்த நாள் வந்து எங்களுக்கான பேலன்ஸ் பேமெண்ட் வந்து 5000 பே பண்ணியாச்சு. ஓகேவா, அது வந்து அந்த 1000 ரூபீஸ் இருக்கு இல்லையா, அந்த 1000 ரூபீஸ் பே பண்ணதுக்கப்புறமா அந்த டீட்டெயில் பண்ணால் வந்து ஓகே 1000 ரூபீஸ் நம்ம வந்து பே பண்ணுவோம். அது வந்து அவங்க வந்து அந்த கொரியர் டீட்டெயில்ஸ் வந்து அனுப்பிச்சிட்டாங்கன்னா ஓகே நம்ம இதுக்கு மேலே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு அப்படி இல்லையா 1000 தானே போச்சுன்னு சொல்லி விட்டலாம் அப்படின்னு சொல்லி நானும் ஓகே இப்போ ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டேன். அப்புறம் அந்த கொரியரோட டீல் அனுப்பிச்சாங்க. நான் சரின்ட்டு அந்த ரெஃபர் கோடு இருக்குல்ல அந்த கோடு வந்து அந்த அஃபீஷியல் வெப்சைட்லேயே போய் போட்டு பார்த்தேன். அப்படி போட்டு பார்த்தம்போது அதில் வந்து கிளியராக இருந்துச்சு, வந்து பொருள் வந்து ஷிப்மெண்ட் ஆகிடுச்சு. அந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் இருந்த மாதிரியே தான் இருந்துச்சு. நான் போட்டது அந்த ஸ்க்ரீன்ஷாட் கூட அந்த வெப்சைட்லேருந்து நான் எடுத்த ஸ்க்ரீன்ஷாட் தான், நான் தந்த கோடை வச்சு ரிசீவ் இருந்துச்சு. சரி ஓகே அதனால தான் நம்புவோம் சரி நானும் விட்டுட்டேன். அப்புறம் வந்து 20 டேஸில் ரிசீவ் ஆகிடும் அப்படின்னு சொன்னேன். சரி ஓகே 10 டேஸ், 20 டேஸ் எல்லாம் ஆச்சு, ஓகே 20 டேஸ் ஆயிடுச்சு, சரி நான் கேட்கணும் ஒரு 3 டேஸ் கழிஞ்சு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டேன். சரி நான் ஓகேன்ட்டு ஒரு 3 டேஸ், ஆஃப்டர் 3 டேஸ் நான் வந்து அவங்களுக்கு வந்து டெலிகிராமில் மெசேஜ் பண்ணேன். மெசேஜ் பண்ணும்போது இப்போ இப்படி நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன், எனக்கு ஒன்றும் அந்த ப்ராடக்ட் வரல, அது என்னாச்சு அப்படின்னு சொல்லி வந்து கேட்டு மெசேஜ் பண்ணிவிட்டு நான் வந்து வெளியே போயிட்டேன். அன்றைக்காக நான் கிளம்பிச்சு அப்படியே ஃப்ரெண்ட்ஸோட எல்லாம் வெளியே போயிட்டு மறுபடியும் ரிட்டன் வந்து பார்க்குறேன். பார்த்தோம்னா அவங்க நேம் எதுவுமே காணும், அவங்களோட சேனலும் எனக்கு தெரில, எதுவுமே எனக்கு தெரில. அப்புறம் என்ன அப்படின்னா நல்லா சர்ச் பண்ணி பார்த்தம்போது எனக்கு தெரிஞ்சது டெலகிராமில் ஒரு ஆப்ஷன் இருக்குது. டெலகிராமில் உங்களை ஒருத்தர் பிளாக் பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் என்ன தான் சர்ச் பண்ணாலும் அப்படி ஒருத்தர் இருந்ததாகவே நமக்கு வந்து காட்டாது. ஸோ வந்து இப்படி காட்டாமல் வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு பார்த்தேன். அப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் ஒருவேளை ஓகே ஸ்கேம் போல அப்படின்னு சொல்லி, அந்தளவுக்கு ஸ்கேம் இருக்கான்னு தெரியல. நான் இப்போ வந்து ஃபுல்லாக பார்த்தோன்னே ஒரு 3 இயர்ஸ் பேக் ஓகே அப்போ வந்து எதுவும் தெரியாமல் இது பண்ணிட்டேன், சர்ச் பண்ணல. இப்போலாம் நல்லா சர்ச் பண்ணிக்கிறேன், ஆனால் ஃபஸ்ட்டெலாம் வந்து எதுவும் சர்ச் பண்ண முடியாதுல. ஸோ வந்து எதுவும் பண்ணாமல் நான் பாட்டுக்கு போய்த்தேன், அதெல்லாம் ஆர்டர் பண்ணி எல்லாம் போயிடுச்சு. அதுக்கப்புறமா தான் யூடியூப்பில் போய் சர்ச் பண்ண அப்புறம் தான் அறிவு வந்துச்சு. சரி யூடியூப்பில் போய் சர்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யூடியூப்பில் போய் நான் சர்ச் பண்ணேன். அந்த தமிழில் எதுவும் சிக்கல் அந்தளவுக்கு இல்லை எதுவுமே. அதுக்கப்புறமா நான் யார்கிட்ட வாங்கினேன்னு அவன் போய் ஜி ராமகிருஷ்ணன், குன்புலி ராமகிருஷ்ணன்னு சொல்லுவாங்க ஓகே, அதே சேனல் தான். அவன் வந்து ஆல்ரெடி ஏமாந்துருக்கான், நான் வந்து ஃபஸ்ட்டு அதை பார்க்காம விட்டேன், பார்த்துருந்தா கூட ஓகே சரின்னு சொல்லி நான் தப்பிச்சிருக்கலாம். ஸோ வந்து நான் வேறு பார்க்காம விட்டு போய்த்தீங்கன்னு பண்ணிட்டேன். சரி அதுக்கப்புறம் அது இன்னும் மேலே வந்து டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்தேன். ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட வாங்கியிருக்காங்க ஓகே, நிறைய பேர் பொருள் வாங்கியிருக்காங்க, அதோட ப்ரூஃப்ஸ் எல்லாமே இருக்குது. சரி ஓகே இது என்ன, அப்போ இது வந்து ரியலா இல்லை உண்மையா அப்படின்னு பார்க்கலான்னு சொல்லி நானும் நிறைய யூடியூப் சேனல்ஸ் வந்து அதுக்கு சர்ச் பண்ணேன். என்ன அதுக்கப்புறமா தான் ஒன்று தெரிஞ்சது, அது வந்து இப்போ நான் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன், அது வந்து உங்களுக்கு வந்து ப்ளே ஆகும். ஓகே அந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டில் பாருங்கள். இப்போ வந்து அந்த டெலிகிராமில் இருந்த ஒரு கஸ்டமர் ரிவ்யூரோட ப்ராடக்ட்டுக்குள்ளே நான் போயிட்டுருக்கேன். இப்போ வேணால் பாருங்கள் அந்த கஸ்டமரோட இதெல்லாம் ஃபோட்டோலாம் போட்டிருப்பாங்களே, நம்ம அதுலேருந்து காட்டுறேன் உங்களுக்கு. நான் அந்த ப்ராடக்ட் நான் இது மாதிரியே ஒரு டைம் பார்த்தேன், ஸோ அதனால் ஈஸியாக நான் எடுத்துருவேன் காட்டுறேன். இதோ இந்த இது பார்த்துட்டீங்களா, ஐஃபோன் பார்த்துட்டீங்களா, நெட்கல இந்த இமேஜ் அப்படியே பார்த்தீங்க, வட்டம் போட்டு காட்டுறேன் பாருங்கள் இந்த இமேஜை பார்த்தாச்சா. இப்போ அப்படியே நான் டெலகிராமில் அந்த ஹாப்பி கஸ்டமர் ஒருத்தர் இருப்பார், அவர் வந்து இதை காட்டுற பாருங்கள். இதுதான் அந்த ஹாப்பி கஸ்டமர். அந்த ஹாப்பி கஸ்டமர் என்ன பண்ணியிருக்காருனா, அந்த நம்ம அமேசான் இருக்குல்ல, அமேசானில் வேற ஒரு உண்மையான கஸ்டமர் போட்ட ஃபோட்டோவை அவனை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து, நான் ஈஸி தான் அந்த லேப்டாப்லலாம் பார்த்தோம்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அதில் டவுன்லோட் பண்ணி இவனுங்களே சென்ட் பண்ணிக்கிறது. இதோ இதை ரெண்டையும் பாருங்கள், பார்த்தாவே தெரியும். எஸ் பார்த்தீங்களா, இப்போ வந்து ஃபுல்லாகவே ரிவ்யூஸ் வந்து எல்லாமே இவ்வளோ ஃபேக்காக பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ என்னென்னா அவங்க வந்து ஃபுல்லாகவே ஒரு ப்ராடக்ட் வந்து இவங்களே பண்ண மாதிரி நம்மகிட்ட சொல்லி இந்த கஸ்டமர்ஸ் வந்து ரிப்ளை பண்ண மாதிரி, அதாவது நேம்ஸ் தான் சும்மா நேம் மாற்றி ரீநேம் பண்ணி தான் மெசேஜ் பண்ணிக்கிறானுங்க. ஓகே ரீநேம் பண்ணி எல்லாம் மெசேஜ் பண்ணி நம்மளை நம்ப வச்சிடறாங்க. அதனால் முக்கியமான ரீசன் பார்த்தோம்னு வச்சுங்களேன், அந்த ஒவ்வொரு சேனலோட சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்தோம்னா, நான் ஆர்டர் பண்ணும்போதெல்லாம் அந்த சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து 2 லாக்ஸ் ப்ளஸ் இருந்தாங்க சப்ஸ்கிரைபர்ஸ். ஸோ அது பார்த்தோன்னு நமக்கு ஒரு தைரியம் வரல, ஓகே ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ இதெல்லாம் தான் ரீசனாக இருந்துச்சு. ஓகே இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்களேன், இந்த மாதிரி தான் அவங்க எல்லாருமே ஸ்கேம் பண்ணுறாங்க. ஓகே இப்போலாம் டெலகிராமில் வந்து அந்த நேமு பக்கத்தில் ஸ்கேம்னு வருது, ஆனால் இப்போ சில பேர்த்தோட நேம் கீழே கார்டிங்ஸ் இதுக்கெல்லாம் ஸ்கேம்னு வரதில்ல, அதுவும் இப்போ புதுசாக ஓப்பன் பண்ணாங்கன்னா ஸ்கேம்னு வராது. ஸோ வந்து பார்த்து பண்ணுங்கள். அண்ட் ஃபைனலாக என்ன சொல்ல வரோம்னா, இந்த டெலகிராம்னு பார்த்தோம்னாவே ஸ்கேம் தான் இருக்கும் அதிகமாக. ஸோ டெலகிராமில் நீங்கள் பொருள் எதுவுமே பை பண்ணாதீங்க ஓகே. நீங்கள் எந்த பொருள் பை பண்ணுறதாலும் ட்ரஸ்டட் வெப்சைட்ஸ் இருக்குது, இந்த அமேசான் ஃப்ளிப்கார்ட் அதில் பை பண்ணிங்க. இந்த டெலகிராமில் வந்து கேஷ் ஆன் டெலிவரினா மட்டும் நீங்கள் பை பண்ணுங்கள் ஓகே. கேஷ் ஆன் டெலிவரியே நம்ம கொஞ்சம் சில டைமில் வந்து பார்த்தோம்னா வேறு பொருளெலாம் வந்துடும் ஓகேவா. ஸோ டெலகிராமில் கேஷ் ஆன் டெலிவரி இருந்தால் பை பண்ணுங்கள், அப்படி இல்லைன்னா நீங்கள் எதுவுமே பை பண்ண வேணாம் ஓகே. இந்த மாதிரி தான் கடைசியில் வந்து நிற்கும். ஸோ வந்து நான் பார்த்த வரைக்கும் எல்லாமே அப்படி தான் இருக்குது, எல்லாமே வந்து நாம் பண்ண கூட
3,000 அப்படி இப்போ பார்த்தா 15,000 பொருள் தரப்புனா நம்புற மாதிரியே இருக்கும். 15,000னா ஓகே அப்படின்னு சொல்லியெல்லாம் வந்து நம்ம நம்புற மாதிரியே இருக்கும். ஸோ வந்து ஃபுல்லாகவே ஸ்கேமர்ஸ் தான் டெலகிராமில் பொறுத்த வரைக்கும், எந்த பொருளுமே வாங்காதீங்க. அதுக்கப்புறம் இந்த வெப்சைட்ஸ்லாம் கூட பார்த்தோம்னா, இந்த இன்ஸ்டாகிராம்லலாம் பார்த்தோம்னா நமக்கு சைட்லலாம் வரும் இல்லை, இந்த பொருளோட ரேட்டெல்லாம் இவ்வளோ தான், வாட்ச் வருவா அப்படின்னு சொல்லிலாம், அதெல்லாமே கூட பயங்கரமான ஸ்கேம் தாங்க. ஸோ வந்து நீங்கள் வந்து பொருள் எது ஆன்லைனில் வாங்குறது இருந்தாலும் கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் தான் மட்டும் வாங்க, அப்படி இல்லைன்னா வாங்காதீங்க. ஓகே ஓகே கைஸ், நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய். நான் வந்து வீடியோ எடிட் பண்ணும் போது ஒன்று பார்த்தேன், நான் வந்து எண்டிங் வந்து கரெக்டாக சொல்லாமல் முடிச்சிட்டேன். ஸோ யார் இனிமேல் வந்து என்ன மாதிரி போய் பார்த்தோன்னே அது இதனால ஆர்டர் பண்ணி அறியாமல் வந்துடாதீங்க. ஒரு 4 to 5 டைம்ஸ் வந்து கிராஸ் செக் பண்ணுங்கள், பயங்கரமாக செக் பண்ணிவிட்டு அப்புறம் அது வந்து ஆர்டர் பண்ணுங்கள். ஓகே பாய்.